ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாகர்கோயில் டு மதுரை வரைக்கும் ஒன் டே டிவோஷனல் டூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீங்கனில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ காலையிலேயே கரெக்டாக ஒரு 3:30 எல்லாம் இருக்கும். அந்த டைம்லேயே வந்துட்டு அலாரம் வச்சு எழும்பி சமைச்செல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு சமையல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணி வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கோயிலெல்லாம் ரேடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப அமைதியாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ காலையிலலாம் எழும்பி பழக்கமே இல்லை பார்த்தீங்களா, அதனால. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளும் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம். ஏன்னா எந்த கோயிலுக்கு இப்படி கொஞ்சம் லாங் டூர் போகிறதா இருந்தாலும் சாமி ஃபோட்டோக்கு விளக்கேற்றிட்டு தான் போகிறது வழக்கம். அப்புறம் நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டாலாம் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா நான் ரெடி ஆனால் தான் அடுத்தடுத்து எல்லோரையும் ரெடி பண்ண முடியும். அடுத்து என் பையனும் வந்து எழும்பிட்டான். அவனுக்கும் வந்து ஒரு ஃபீடிங் பாட்டிலில் பால் காய்ச்சி குடிக்க வச்சுட்டு, அப்புறம் இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க லஞ்செல்லாம் பேக் பண்ணுறதுக்கு. நானும் அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தூரமாக போகிறோம் அப்படின்னாலே குழந்தை இருந்துச்சுன்னா கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படும். அதாவது வந்து பாத்திங் ஒய்ப்ஸு, ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு டயர்டாக இருக்கும். அப்புறம் டவல், டயப்பர், அப்புறம் டம்ளரு, ஸ்பூனு, அப்புறம் இந்த பாத்திரம் நிறையா பூண்டு குழம்பு எடுத்து வச்சுருந்தோம் காலையில் டிஃபனுக்கு. அப்புறம் இன்னும் சாப்பாடெல்லாம் கட்டி அதுக்குள்ளே எடுத்து வைக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5:15 நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து நாகர்கோயில் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 5:30 உள்ளாடி ரீச் பண்ணிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா 1/2 hour முன்னாடியே டிக்கெட் நம்ம எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஆன் டைமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து 6:15 ட்ரெயினுக்கு 5:15 வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஸோ டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் எடுத்திருந்தோம். ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் 90 rupees தான். நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா, அக்கா, அப்பா, குழந்தை எல்லோரும் ரெடி ஆகி கரெக்டாக ட்ரெயின் கிளம்புறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ஸோ லேட்டாக வந்திருந்தாங்கன்னா ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலையிலேயே குளித்து கிளம்புனதுனால ட்ரெயினில் ஏறின உடனே சரியான பசி. நான் வந்து பூண்டு குழம்பு வச்சு கொண்டு போயிருந்தேன் சாதம் வடித்து. எங்கள் வீட்டிலேருந்து மத்தியானத்துக்கு சாப்பாடும் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் நல்லா வத்தல் அரைச்சு துவையல் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரி, காலையில் நம்ம கொண்டு போன சாப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு ஆளாக பசிக்க பசிக்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏதோ வந்து ட்ரெயினில் போன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஏதோ வீட்டிலையே நம்ம ஏதோ ரூமில் உட்காந்து பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு. அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். எப்போவுமே அப்படி தான் நாங்கள் அடிக்கடி போவோம். எப்போ போனாலும் இதே மாதிரி ஃப்ரீயாக தான் இருந்துட்டு போவோம். அப்புறம் எனக்கும் பயங்கர பசி ஆகிடுச்சு. திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்த உடனே நானும் சாப்பிட்றதுக்காக தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன். வீட்டில் இருந்தால் 10 மணி வரை பசிக்கவே செய்யாது. ஆனால் எங்கேயாவது டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே காலையிலேயே குளிச்சு கிளம்பியாச்சுன்னா செம்ம பசி எடுத்துடும். ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷனாக தாண்டி தாண்டி வர வர ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் நம்ம அந்த ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஃபைனலாக கோயில்பட்டி ரீச் ஆனோம். ஸோ கடலை மிட்டாயெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சமோசா. ஸோ ரயில்வேயில் ரயில்வே ஃபுட்டுன்னு வந்து எதுவுமே ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. நம்ம வீட்டில் இருந்தே தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இருந்தாலும் சமோசா வந்ததும் ஒரே ஆசை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் வாங்கி எல்லோரும் அப்போ கூடக்கும் நாங்கள் கோயில்பட்டி கிராஸ் பண்ணுற வரைக்கும் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே ஏறவே இல்லை. ஏறினாங்க, ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்த சீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருந்தாங்க. ட்ரெயினில் போனால் மட்டும்தான் இந்த கம்ஃபர்டபுள்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரெயினில் போனோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 90 rupees தான் டிக்கெட் போகிறதுக்கு, ப்ளஸ் வர்றதுக்கும் 90 rupees தான். 180 rupees வந்து நம்ம மதுரைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். அண்டு பஸ்ஸை விட ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சொல்லப்போனால் காரை விடையும் ட்ரெயின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி டீ எல்லாம் குடிச்சிட்டு
ஃபைனலாக வந்துட்டு திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். திருப்பரங்குன்றம் பக்கத்தில் தான் மதுரை அடுத்து ஒரு 15 to 20 minutes கூட ஆகாது, அதுக்குள்ளே மதுரை ஸ்டேஷன் வந்துடும். என் பையனுக்கு ட்ரெயினில் இருந்த ஃபீலே இல்லை, அவன் வந்து ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எல்லா பொருளையும் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் இருந்தே சாப்பிட்றதுக்காக மாம்பழம்லாம் கூட கட் பண்ணி கொண்டு போயிருந்தோம், அதையும் காலையிலேயே ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஃபைனலாக மதுரையும் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ 5 hours எப்படி போச்சுது அப்படின்னே தெரியல, அவ்வளோ ஒரு டயர்டே தெரியாமல் போச்சுது. ஸோ இது வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 10 minutes நடந்தீங்கன்னா கோயில் வந்துடும். இதுக்காக ஆட்டோலாம் தனியாக எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே போயிருந்தோம். ஸோ என் வீட்டுக்கார் எப்போவும் அப்படி தான் குழந்தையும் தூக்கிட்டு ஒரு பேக்கையும் போட்டு கொடுக்குட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே ஃபோன் அலௌட் இல்லை அப்படிங்கிறதுனால கோயிலுக்குள்ளே எதையுமே கவர் பண்ண முடியல. கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு 1:30 நாங்கள் வெளியே வந்தாச்சு. வந்துட்டு மதிய சாப்பாடு எப்படா சாப்போம்னு இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் முதல் வேளையாக மதிய சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நவல் பழம் என்னெல்லாம் உண்டோ ட்ரெயினில் சாப்பிட்டு நீட்டாக ட்ரெயின் ஏறிட்டோம். 2:30 நாகர்கோவில் ட்ரெயின் இருக்குது, அப்புறமா ஈவினிங் 4:30 இருக்குது. நாங்கள் 2:30 ட்ரெயின்லேயே வந்து ஏறிடுவோம், ஏன்னா ஷாப்பிங் அது இதுன்னு போனால் தான் நமக்கு லேட் ஆகும், குழந்தைங்களை வச்சுட்டு அதெல்லாம் போகிறதே இல்லை. இது வரைக்கும் நிறைய வாட்டி வந்திருக்கோம், ஒரு இந்த 2 years நிறைய தடவை மதுரை வந்துட்டோம் கோயிலுக்கு. எப்போவுமே இந்த 2:30 ட்ரெயினை நாங்கள் மறக்காமல் பிடிச்சிரும். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு 8:00 வந்துடலாம். வந்து ஸ்டேஷனில் போட்டால் பைக்கே பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு 8:00 ரீச் ஆகிடலாம். ஸோ இதுதான் 1 day vlog. எப்படி போச்சுது அப்படின்னே டைம் தெரியலை. நல்லா மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஃபேமிலியாக நாங்கள் வரும்போதும் இதே மாதிரி தான் ட்ரெயின் கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக கதை பேசிகிட்டே குழந்தைங்க கூட விளையாடிட்டே வந்துட்டோம். நம்மளுக்கு கோயிலுக்கு உள்ளாடி போகிறது வரைக்கும் தான் வீடியோலாம் எடுக்க முடிஞ்சுது. கோயிலுக்குள்ளே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஃபோனு, பேகு, கையில் ஸ்நாக்ஸ் எதுவுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் மட்டும்தான் உள்ளே எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. அதுவும் கோயிலுக்குள்ளேயே வந்து குழந்தைங்களுக்கு 1 to 5 years வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் பசும்பால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என் பையனுக்கும் ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு போனனால அவனுக்கு ஒரு டம்ளர் பால் வாங்கி அதில் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கோயிலுக்குள்ளே இப்போ இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம கேரி பண்ணிட்டு போக வேண்டாம். ஸோ கோயிலுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டேஷன் வந்து கிளம்புற வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் இப்படி பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணணும், ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. நாங்கள் 5 பெரியவங்க போயிருந்தோம், எங்களுக்கு 900 தான் வந்துருந்துச்சு, 1000 கூட வரலை. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு வர 1 day டூர் எல்லாம் வந்துட்டு. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.